பேரறிவாளன் விடுதலை வழக்கில் முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கே அதிகாரம். உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு எழுத்துப்பூர்வ விளக்கம். சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே தன்னை விடுவிக்க வேண்டும். பேரறிவாளன் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக முறையீடு. பாஜக ஆட்சியில் ஜனநாயகத்திற்கே மிகப்பெரும் அச்சுறுத்தல் இருப்பதாக சோனியா காந்தி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி நிர்வாக அமைப்பில் உடனடி மாற்றம் அவசியம் என்றும் உதய்பூர் மாநாட்டில் பேச்சு. வரலாறு காணாத அளவில் பஞ்சு விலை பல மடங்கு உயர்வு. சிறு குறு ஜவுளி ஆலைகள் மூடப்படும் அபாயம். சென்னை மேடவாக்கத்தில் மிக நீண்ட மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. பாலத்தில் பயணித்தபடி ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் பரவலாக மழை. பலத்த மழையால் சத்தியமங்கலம் அருகே பெருக்கெடுத்த காற்றாற்று வெள்ளம். தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. திருச்சி, சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். இந்தி மொழி திணிப்பு கூடாது என பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி கோரிக்கை. இந்தி திணிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி திட்டவட்டம். நீட் முதுநிலை தேர்வை ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. பயிற்சி மருத்துவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்றும் கருத்து. மயிலாப்பூர் இரட்டை கொலை வழக்கில் கைதான இருவருக்கும் 5 நாள் போலீஸ் காவல். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. ஒன்று முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நாளை முதல் கோடை விடுமுறை. விடைத்தாள் திருத்துதல் உள்ளிட்ட பணிகளுக்காக வரும் 20ஆம் தேதி வரை ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு வர உத்தரவு. ஆட்டோ கட்டணத்தை மறுநிர்ணயம் செய்வது தொடர்பாக அதிகாரிகள் ஆலோசனை. GPS கருவியை அரசே வழங்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் கோரிக்கை. நாமக்கல் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. இருவர் தூக்கி வீசப்பட்ட பதை பதைக்க வைக்கும் காட்சி வெளியானது. திருவள்ளூர் அருகே இறைச்சி கடையில் நூலகம் நடத்தும் இளைஞர். போதைக்கு அடிமையானவர்களை நல்வழிப்படுத்த புது முயற்சி. இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு களை கட்டியது உதகை கோடை சீசன். குளுகுளு சூழலை அனுபவிக்க குடும்பம் குடும்பமாக படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். தூத்துக்குடி அருகே சுமார் 2500 ஏக்கர் விவசாய நிலத்தை தனி நபருக்கு பத்திரப்பதிவு செய்ததாக புகார். பத்திரப்பதிவு சார்பதிவாளரை தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்தரவு. நாகை சட்டையப்பர் ஆலய சித்திரை தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கானோர் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு.
முதுகுளத்தூர் அருகே அரசு பள்ளியில் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு. பயன்பாடு இல்லாத கட்டிடம் என்பதால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்ப்பு. கூடலூரில் தொடங்கியது வாசனை திரவிய கண்காட்சி. ஏலக்காய், கிராம்பு, மிளகாய் வடிவமைக்கப்பட்ட வடிவங்களை கண்டு ரசிக்கும் மக்கள். கர்நாடகத்தில் இளம்பெண் மீது ஆசிட் வீசிவிட்டு தலைமறைவான இளைஞர் கைது. திருவண்ணாமலையில் சாமியார் வீடத்தில் இருந்தவரை மடக்கி பிடித்தது கர்நாடக போலீஸ். தொடர் மழையால் நீலகிரியில் கேரட் விலை கடும் சரிவு. கிலோ 20 ரூபாய் மட்டுமே விற்கப்படுவதால் விவசாயிகள் கவலை. கேரளாவில் இம்மாதம் 27 தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. 4 நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்கும் என்று இந்திய வானிலை மையம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.